விவசாய துறையில் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டால் அத்துறையில் அதிக காலத்திற்கு நீடித்திருக்க முடியாது என்பது குணசேகரனின் கருத்தாகும். மக்களின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் மட்டுமே இத்துறையில் மிளிர முடியும் என்கிறார் இவர். முதல் முதல் நான் வந்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி மரம், அது ஒன்றும் ஸ்டீல் நம்ம வந்து ஒரு பெரிய அளவு மார்க்கெட்டிங் அதாவது போய் விற்கிறது அளவுக்கு நம்ம செய்யலை. குறைஞ்சது ஒரு 100 மரம் நட்டு வச்சுட்டு, ஏன்னா நம்ம இடத்துக்கு டூரிஸ்ட் வராங்க சுற்றி பார்க்க, அவங்க பார்க்குறதுங்க சில மரங்கள் நட்டு வச்சு அந்த பழம் பறுத்துட்டு வரக்கூடிய மக்கள் வாங்குற மாரி அது அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அதுக்கு இப்போ இப்போ உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ராக் மேலனுக்கு வந்து நிறைய டிமாண்ட் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. துபாய்க்கு அனுப்புறதுக்கும் சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்கும் சில பெப்பர் ஒர்க்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, செஞ்சு முடிச்சாச்சு. அநேகமாக இந்த சீசன்லேருந்து ஒரு டன்னு இல்லை அரை டன்னு இந்தமாரி அனுப்புறதுக்கான விஷயம்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டூரிஸ்ட்கிட்டேருந்து வர என்ன சொல்லுவாங்க அந்த காமெண்ட் ஃபீட்பேக்கு இப்போ நல்லா நிறைய நல்லா இருக்கு. இப்போ இதே நான் வந்து சில்லி செஞ்சிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு டன்லாம் மிளகா எடுத்துருக்கோம், வர்றவங்க வந்து எவ்வளோ தான் அது வாங்கிட்டு போவாங்க மிளகாக. ஸோ இந்தமாரி பழங்க வகை செய்யும் போது பெரிய ஆட்கள்லேருந்து சிறு பிள்ளைங்க வரைக்கும் அதை ருசிக்கிறாங்க, ரசித்து பார்க்குறாங்க, அங்கேயே அறுத்து அவங்களோட சாப்பிட்ற அந்தமாரி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தோன்னே அவங்களுக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்லுவாங்க அடுத்த தடவையும் வரணும் இந்தமாரி செய்யுங்கன்னு அவங்க கொடுக்குற அந்த இதனால் நம்ம வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் ராக் மெலன் செய்ய போகிறோம். ராக் மெலன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் ராக் மெலன் செய்யுங்க. ஆனால் அடுத்தபடியாக இந்த ராக் மெலன் தான் வந்து இனிஷியலே பெரிய லெவலில் பெரிய அளவில் வந்து விற்பனை ஆக போகுது. விவசாயத்துறையில் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறும் இவர் இன்னும் அதிகமான இளைஞர்கள் இத்துறையில் கால்பதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்காகவே ரியல் ஃபார்மர்ஸ் எனும் திட்டத்தை தொடங்கி இளைஞர்களுக்கு விவசாயம் சார்ந்த பயிற்சிகளை இவர் வழங்கி வருகிறார். இந்த ரியல் ஃபார்மர் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு முன்னுக்கு வந்து வார வாரம் நம்ம தமிழருக்கு நிறைய பேர் வந்து இந்த விவசாய தொழில தோல்வி அடைஞ்சவங்க தான் முக்கால்வாசி பேர் என்னை வந்து சந்திச்சு அவங்க குறைபாடெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தவறான ஒரு கன்சல்டண்ட்டை போய் பார்க்கறது, அவர்கிட்ட பணத்தை கூட கொடுத்து ஏமாறுறது. ஏன்னா இவங்க அனுபவம் இல்லாதாலே சரி நான் என்ன பண்ணேன், நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி இது நம்மளுக்கு ஆண்டவம் கொடுத்த எவ்வளோ பேர் ஃபார்மர் இருக்காங்கன்னா எனக்கு இதில் சம்மந்தமே இல்லாதாலே இன்னைக்கு நான் இதில் இப்படி இருக்கானாக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு சொல்ல சொல்லி அனுப்பியிருக்காரு கொடுத்துருக்காரு. இது நல்ல வகையில் ஒரு தீய செயலுக்கோ இல்லை பணத்தாசிக்கோ இல்லாமல் ஒரு ட்ரைனிங் சென்டர் செஞ்சு முறைப்படி இளைஞர்களுக்கு மட்டும் இதை வந்து, ஏன்னா அடுத்து நம்ம வந்து இதில் பணம் வருதுன்னு எல்லாரும் செய்யாமல் நம்ம வந்து எப்போதும் வந்து அடுத்து என்ன வரப்போ அடுத்தது பற்றி தான் யோசிக்கணும். இப்போ நான் என்ன யோசிச்சிங்கன்னா அடுத்த வர ஜெனரேஷன் நம்ம தமிழர்கள் அடுத்து ஒன்று ஒரு 10 வருஷத்துக்கு மலேசியாவில் எப்படி இருக்க போகிறாங்க, 20 வருஷத்துக்கு இங்கே எப்படி இருக்க போகிறாங்க, என்னமாரி இண்டஸ்ட்ரி இவங்க பிடிச்சி வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ரிகல்ச்சர் மட்டும்தான் நம்மளால் பிடிச்சி வச்சுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்தோம். இனி வார இறுதியில் பயிற்சியாளர்கள் இங்கு தங்கி விவசாயம் சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வசதிகளை இவர் செய்து தருகிறார். விதைகளை விதைப்பது தொடங்கி அதை பராமரித்து அறுவடை செய்வது வரையிலான அனைத்து விதமான பயிற்சிகளை இவர் அளித்து வருகிறார். அதை தவிர்த்து சிறுவர்களுக்கும் நடவு முறை குறித்த பயிற்சிகளையும் இவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். இவரது தோட்டத்திற்கு வருகை புரியும் சுற்றுப்பயணிகளுக்கு முலாம்பழம் எப்படி பயிரிடப்படுகிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படுகிறது. அதோடு சுற்றுப்பயணிகள் சொந்தமாகவே தங்களுக்கு வேண்டிய பழங்களை பறித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்படுகின்றது. விவசாயத்துறையை பொறுத்தவரையில் ஒரே காய்கறியை மட்டும் குறிவைத்து பயிரிடாமல் ஒவ்வொரு பயிரின் விளைச்சலின் கால அவகாசத்தை நன்கறிந்து திட்டமிட்டு செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் என்கிறார் குணசேகரன்.